அவனை பேட்டி எடுக்கிற நெறியாளர் நீங்க பிழைக்க தெரியாத நெறியாளர் அவனை பேட்டி எடுத்தா பவுஸ் வாங்கின காசை அடிச்சு விட்டுறேன் சிறுமீதி இறந்து போனாங்களே எனக்குத்தான் செய்வாங்க டெய்லி தினசரி நாட்டில் ரெண்டு பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு அழக முடியுமா ஈசா மையத்தில் சுபஸ்டி கிணத்துல செம்மையில இறந்து கிடக்காங்க இதை நானே பேசிட்டு இருக்கு இவன் என்ன நான் பேசுறேன் நீங்கள் திமுக எதிர்ப்பு மூட்டா பூச்சியை நசுக்கிற மாதிரி

உங்க அலுவலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணு உதவி கேட்டு போயிருக்கு உதவி கேட்ட பெண்ண நீ படுக்கவான்னு கூப்பிடல இல்லையா ஏ சங்கர் ஆதாரமா அந்த மாதிரி சொல்லியிருக்கு என்கிட்ட ஆடியோ இருக்கு என்கிட்ட ஆடியோ இருக்கு துக்க வீட்டுக்கு போனா சிரிக்கிறேன் இந்த சாப்பிட்ட கையில இருந்து எச்சியை கூட ஓட்ட மாட்டார் பத்து காசு தர மாட்டேன் கஞ்சேன் எடப்பாடி அடிச்சு விட்டுருக்கேன் வாங்கிட்டு எடப்பாடி சப்போர்ட் பண்ற அவர் லாக்கா விட்டுட்டு அவர் வேலையை விட்டுட்டு போனது தப்பா நீ என்னென்ன அயோத்தின பண்ணியிருக்க தொழிலே பார்த்தேன்னு சொல்றா கும்பல அது என்ன பெரிய தப்பு நாயச ராத்திரி ஃபோன் பண்ணி அந்த பேட்டி பார்த்து கேட்டேன் ஒருத்தன் அவெல்லாம் யாருன்னே தெரியலங்க நீங்கள் அவனை போய் கட்டிட்டு இருக்கீங்க ஏப்பா இப்படி இருக்கு ஒரு நிலை வரேன் நீ என்னமோ வேற வழி இல்லாமல் ஆ திமுக எதிர்ப்பேன் அவன் நீங்கள் ஏன் சார் திமுகவை எதிர்க்கிறீங்க அவன் உடனே யாரும் தடுக்கிறது நீ துப்பாக்கி கூட இருக்கிறவங்க மோடி பாஜக அப்பா இவனை நாங்கள் ஒழிக்கிறதா கம்போட இருக்க காங்கிரஸ் நாங்க யார ஆதரிக்கிறது ஜவஹர்லால் நேருவுக்கு பின்பாக ராகுல் காந்தியின் பேச்சில் மாற்றம் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செல்லும் வெற்றி பெறும் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியா தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னை ஒரு ஊடகவிலாளர் கருதி கொள்கிற தொடர்ந்து பறைசாற்றுக் கொள்கிற சவுக்கு சங்கர் வந்து ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்காரு குறிப்பாக திமுகவை எதிர்ப்பு தான் எனது லட்சியங்கிற மாதிரியா அறிவிக்க அறிவிக்காத குறையா அவர் அறிவிச்சிருக்காரு அது சமீபத்தை பார்த்தீங்கன்னா கனிமொழி கலந்த கூடத்தில் ரெண்டு போலீஸார் வந்து சிறுமிச நடந்திருக்காங்க இதான் பெண்களை பாதுகாக்கிற லட்சணமாங்கிற மாதிரியான ஒரு சூழலில் ஏற்படுத்திருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய தொடர் பேச்சுக்களை சவுக்கு சங்கர்ன்ற ஒரு நாசகாரன் எந்த பக்கம் பெட்டி வருதுன்னு பார்க்குறேன் அவனை பேட்டி எடுக்கிற நெறியால் நீங்கள் பிழைக்க தெரியாத நெறியாளர் அவனை பேட்டி எடுத்தால் பவுஸ் வாங்கின காசை ஃபிஃப்டி அடித்து விட்டுறேன் நான் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கிட்டாவது பவுஸ் வாங்கி உங்களுக்கு ஃபிஃப்டி அடிச்சு நினைக்கிறேன் நெறியாளர்னா நீங்கள் ஒரு தவறான கருத்தவோ ஆதரவோ கருத்துச்சுன்னா அவங்களை எதிர்த்து கேட்குறத நெறியாளர் நாங்கள் நினைக்கிறோம் அப்படி நெறியாளராக இப்போ தேவையில்லை சவுக்குக்கு யார் சவுக சவுக்கு கேட்குறது கேள்வியை பாருங்கள் என்னப்பா சிறுமதி இறந்து போனாங்களே எனக்கு தான் செய்வாங்க டெய்லி தினசரி நாட்டில் ரெண்டு பேரும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு அழக முடியுமா சரி ரெண்டு பெண் போலீஸ் வந்து சில்மீசியம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்றுக்கிடுச்சா பொண்ணு திமுக காரன் இன்னும் உறுதியாகலை ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மானங்கட்ட பேல டெல்லியில மத்திய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை இன்னும் சொல்ல போனால் பெரிய கெட்டிக்காரின்னு சொல்கிறாய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அமித்ஷா அவன் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போலீஸு டெல்லியில் புத்தாண்ட் அன்றைக்கு பதிமூணு கிலோமீட்டருக்கு ஸ்கூட்டியில் வந்து ஒரு பெண்ணை காரில் இழுத்துட்டு போயிருக்கானே எஃப்ஆரே போடலையே நான் ஆட்ரம்மி வரைக்கும் சரியான விசாரணை இல்லையே இதை பற்றி சவுக்கு பேச மாட்டேன் உள்துறை அமைச்சர் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குப்பா டெல்லி ஹரியானா அமைச்சர்

இதுக்கு அவனை தூக்கா போட முடியாது என்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்கு அடிப்படையில் வழக்கு ஃபைல் பண்ணியாச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு இதை ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க அதாவது இருட்டு அறையில் குருட்டை குருட்டை உட்காந்துக்கிட்டு யானையை தேடின மாதிரி கருப்பு யானையை தேடினா இப்படி இருக்கா யானை கருப்பாக தான் இருக்கா அதை தேடின மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து சவுக்கு இன்னொருத்தரும் பேசுகிறாங்க நாங்கள் நீங்கள் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்க்கு நீ ஒரு ஆளாடா மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி திமுக நசுக்கும் சொன்னால் ராஜாஜி ராஜாஜிக்கு நினைவுள்ள கெட்டது திமுக தான்டா நேற்றையும் கூட புகைப்பட கண்காட்சி திராவிட மாடல் அரசு தான் திறந்து வச்சுருக்கான் ராஜாஜிக்கு யாரும் திறந்து வைக்கல தெரிஞ்சிக்க மூட்டை பூச்சி நசுக்குமா நசுக்க முடியாது பக்த வச்சலாம் திமுக எவ்வளவு இயக்கம் சவுக்கு நீ ஒரு ஆளு உன்னை எழுத்து நீ என்ன திமுக எழுத்து என்ன செய்ய முடியும் நீ உன்னால் என்னடா பண்ண முடியும் அவர் என்ன நினைக்கிறான் மத்த மாதிரி இப்ப கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பணம் வாங்கிட்டேன் அந்த பள்ளி நிர்வாகத்தில் பணம் வலுவாக வாங்கிட்டேன் சுப்ரீம் எப்படி போனேன் ஆதாரபூர்மா சொல்கிறேன் சுப்ரீம் பெயிலுக்கு பணம் கொடுத்தது கள்ளக்குறிச்சி பள்ளி நிர்வாகம் தான் அதை கிடைச்சிச்சு சரி பொழைச்சிட்டு போ இப்ப திமுக அரசு எதுக்குற அளவுக்கு நீ என்ன எதிர்ப்பில் ஒரு பெரிய எதிர்ப்பா எதிர்ப்பு என்ன செஞ்சிடும் திமுக என்ன செய்ய ஓட்ட பனிஞ்சு உதயநிதி வஞ்சி பெட்டி கொடுப்பா நினைக்கிறியா ஒரு கால் நடக்காது உன் கனவு வந்து நிச்சயம் நடக்காது தெரிஞ்சுக்க

செட்டிலைட் ஆலையில் இவன் பணம் வாங்கிட்டான் அது மாதிரி கள்ளக்குறிச்சியில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பணம் வாங்கிட்டான் யாராவது இறந்த வீட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா ஒரு அனுதா வேணாமா சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன் ஆமாம் அந்த பிள்ளை இருந்தால் டெய்லி தான் இறந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றான் இவன் என்ன சொல்கிறான் உதயநிதி ஸ்டாலின் நேபாளத்திலிருந்து வந்த அந்த விளையாட்டு வீரருடைய பாடியை பார்க்க போகல அவருக்கு என்ன மயிரை கொடுக்குற வேலை இவன் கேட்குறேன் நான் என்ன உன்னைய கேட்குறேன் மகாலட்சுமி கேள்விக்கு நீ பதில் சொல்லிக்க அது வரைக்கும் ஒழுங்கா நீதிமன்றத்துக்கு போராட ஏய் இவ்வளவு வீரவேஷமாக பேசுறீங்க இவங்க ரெண்டும் நடிச்சுக்கிட்டு பேசுகிறான் இவன் கோவிக்கிற மாதிரி என்னம்மா அவன் இந்த நெறியாளர் இருக்கேன் இருங்க அவன் திமுகவுக்கு ஆதரவு ஆனது மாதிரி இவன் நம்ம திமுக எதுக்கு பிறந்தது எம்ஜிஆரை பார்த்து இயக்கப்படா திமுக அம்மாவை பார்த்து இயக்கப்படா திமுக இந்திரா காந்தியவே சந்தித்து இயக்கப்படா திமுக திமுகவுக்கு நீ ஒரு ஆளாடா பேட்டியெலாம் பார்ப்பாங்களா உன் பேட்டி நீ பாப்பா நினச்சிக்கிட்டு இருக்கா நீனும் பெரிய இவங்க ரெண்டு உலகத்துல பெரிய பெரியாள் மாதிரி பேசிக்கிறாய் ஏன்னா உங்க பேட்டியில் ஒரு பேட்டியாடா திமுக யார் யாரெல்லாம் இருக்க இயக்கம் யார் யாரெல்லாம் சந்தித்த இயக்கம் ஜவஹர்லால் நேருவே பார்த்து இயக்கமுடா ஜவஹர்லால் நேருவுக்கே இமாலயத்தில் கண்டுபுடி காட்டின இயக்கம் திமுக மாதிரி அதிகமாக வெற்றி பெற்ற இயக்கம் இல்லை திமுக மாதிரி தோற்ற இயக்கம் இல்லை ஆனால் நீ திமுக பற்றி பேசுகிற உனக்கு இன்னும் யோகிக்கிறது இருக்குது அவர் அமைச்சராக போடுங்க இவர் அமைச்சராக போடுங்க நீ யார் யாரும் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன கேட்குறேன் கேட்டு மட்டும் கேள்வி நீ கேட்கறில்ல சன் டிவி மகாலட்சுமி உங்கள் உன் மேலே வழக்கு போட்டிருக்காங்கல்ல அதுக்கு நீ வரைக்கும் பதில் திறந்த இல்லை சொல்லியிருக்கேடா ஓ மனைவி வழக்கறிஞர் அவங்களுக்கு நீ ஒழுங்காக பதில் சொல்லியிருக்கேடா நீ குடிகாரன் நீ பொங்கலை பொறுக்கி நீ ஃப்ராடுக்காரன் நீ ஒரு சைக்கோன்னு மனைவி ஒரு அவங்க ஒரு வழக்கறிஞர் உன் ஒரு மனைவி விவகாரத்து பண்ணலாம் ரெண்டு ம ரெண்டாவது மனைவி விவாரத்து உன் யாராவது கையில் பிடிக்கிறானா உங்க ஒரே ஒருத்தர் கையில் பிடிச்சி தெரியாது கோட்டை போட்டுக்கிட்டு அவனை தவிர அவனுக்கு எதோ கொடுக்குற பொழுங்க கள்ளக்குறிச்சியில் வாங்கி எவ்வளோ கொடுத்துன்னு தெரியல உங்களுக்கு ஆள் கொஞ்சம் சைஸாக வளர்ந்துட்டேன் சன் டிவி வெங்கடேசன் திருவண்ணாமலை இருக்கேன் அவன் அலுவலகத்தில் வேலை சில்மி சேவை பற்றி பேசுறதுக்குலாம் உனக்கு என்ன யோக்கியம் இருக்குது இவங்க அலுவலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட உதவி கேட்டு போயிருக்கு உதவி கேட்ட பெண்ணை நீ படுக்கவான்னு கூப்பிடலாம் இல்லையா ஏ சங்கரு ஆதாரமாக அந்தமாக சொல்லியிருக்கு என்கிட்ட ஆடியோ இருக்கு அது மட்டும் இல்லை ஆடியோவே இருக்கு என்கிட்ட அந்த அம்மா பேசின ஆடியோ இருக்கு அவங்க நாகரீகங்கள் வழக்கு இருக்குதுனால அவங்க உயர் பதவிக்கு ப்ரொமோஷனுக்காக போகிறதுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த வெங்கடேசனை போய் பார்க்குறாங்க திருவண்ணாமலை வெங்கடேசன் வெங்கடேசன் என்ன சொல்கிறேன் நானும் சவுக்கும் பெரிய பெரிய ஆளுக்கு பொம்பளையில் கூட்டி கொடுப்போம் தொழில் பண்ணுவோம் நீ வர்ற யாருன்னு கேட்டிருக்கேன் என்கிட்ட ஆடியோ இருக்கு அந்த அம்மா என்கிட்ட பேசின ஆடியோவே இருக்குது நீ வந்து இந்த உனியன கணவர் இல்லாம் சொல்றேன் உனக்கு கணவர் இல்ல சங்கர் நான் இந்த வேலை தான் பாக்குறேன் பெரிய பெரிய ஆபிசர்களுக்கு பண்றான் உனக்கு கட்டுக்குடி ஆளுன்னா வாமா அப்படின்னு கூப்பிட்டா இல்லையா அனிமொழி கூட்டத்தில் நடந்ததை பத்தியோ அழகிரிக்கு இன்னைக்கு அழகிரி ஸ்டாலின் எவ்வளவு நெருக்குமா இருக்கு உனக்கு தெரியுமா நீர் எடுத்தால் நீர் விலகுமா விலகுமாடா நீ எல்லாம் தூண்டிட்டு பாக்குறாராம் அழகிரியை தூண்டி விடுறாராம் அழகிரி மகனை தூண்டி விட்டு அப்படியே நடிச்சு பாக்குறான் ஓ நடிப்பிலாம் இங்கே எடுக்கமாடா அதனால் நான் சவுக்கு என்ன சொல்கிறேன்னா நீ வந்து ஒரு நேர்மையானவனாக பேச துக்க வீட்டுக்கு போனால் சிரிக்கிறேன் சிரிக்கலை உன்னை நாட்டு நாடு ஏற்றுக்குறோமா ஓ மா ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டு இருக்குது முறைகேடாக இக்பால்னு ஒரு காவல்துறை அதிகாரி உனக்கு தெரியுமா நான் சவுக்கை கேட்குறேன் இந்த நெறியாளரை கேட்குறேன் இப்படி பசுமுன் பாண்டியன் பேசுகிறார் உன்னையை பற்றி இக்பால்னு ஒரு அதிகாரி அந்த அதிகாரியை மிரட்டி நீ என்ன செஞ்ச நான் அடுத்து கூட உடைக்கிறேன் நீ மரியாதை வாய் கண்ண உனக்கு திமுக பரிசு எதிர்பார்க்காத உன்னையெல்லாம் உன் பேட்டியும் பார்க்காது உன்னையை கண்டுக்கிறும் சரி நீ கண்டுக்கிற அளவுக்கு ஆளும் இல்லை உன் பேட்டி அந்த அளவுக்கு ரீச் ஆக போகிறதும் இல்லை ஏன்னா நீ பணம் வாங்கிட்டு தான் பேசுறெண்டுக்கு நாட்டுக்கே தெரிஞ்சிருச்சு அதனால் நாட்டில் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு உண்மையிலே சுபஸ்ரீக்காக பேசு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்காக பேசு நீ இந்த விஷயத்திலாம் காசை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓப் பன்னீர் செல்வதுக்கு பிரச்சனைனா எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கிறேன் காரணம் ஓ பன்னீர் இந்த சாப்பிட்ட கையிலேருந்து எச்சியை கூட வெட்ட மாட்டார் பத்து காசு தர மாட்டார் கஞ்சேன் எடப்பாடி அடிச்சு விட்டுருக்கேன் வாங்கிட்டு எடப்பாடி சப்போர்ட் பண்ணுறேன் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதை நாங்கள் பார்க்குற உன்னை யாருன்னு நீயே காட்டி கொடுக்குற யார் யாருக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுறியோ அவங்கெல்லாம் பணம் வச்சுருக்குறவங்க பணக்காரர் பக்கம் நீ நிற்கிற இல்லை சார் உதயநீதி பற்றி சொல்லும்போது அந்த அமைச்சர் வீட்டுக்கு போகாமல் அவர் வந்து வேற எங்கேயோ ஒரு ஹனிமூனுக்கு போன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சரி என்ன ஹனிமூன் போ அமைச்சராக இருந்தால் போகக்கூடாதான் நான் என்ன கேட்குறேன் அது என்ன பெரிய தப்பா அவர் லாக்காக விட்டுட்டு அவர் வேலையை விட்டுட்டு போனது தப்பா நீ என்னென்ன ஐயோ தினம் பண்ணியிருக்க தொழிலே பார்த்தேன்னு சொல்கிறா அவர் கும்பல அவர் அந்த இடத்துக்கு மூன்று அமைச்சர்கள் அனுப்பியிருக்கிறாரு அது என்ன பெரிய தப்பு நாளைக்கு போக நாளைக்கு கூட விசாரிப்பார் போய் இதெல்லாம் ஒரு பெரிய தவறாக வந்து சுட்டி நீ வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிறதுனால எந்த சலசலப்பு ஏற்பட பொருள் நீ எந்த ஜென்ம எத்தனை ஜென்ம நீ பேசிப்பார் திமுக நீ கண்டுக்கிறேன் நீ நினைக்கிற ஸோ இந்த பள்ளிக்கூடத்தில் பணம் வாங்கின மாதிரி எடப்பாடியிட்ட பணம் வாங்கின மாதிரி இவங்க ஏதாவது பெட்டி கிட்டி கொடுத்துருவாங்களா வாங்கின அந்த பேட்டி எடுக்கிற நெறியாளருக்கு பாதி கொடுக்கலாமேன்னு நினைக்கிறேன் அவனு விடாமல் எடுத்து பார்க்குறேன் திமுகவு சரி எதிர்த்து பார்க்குறீங்க உதயநிதி உங்களை யாருனே தெரிலன்றார் அந்த தம்பி உதயநிதியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாழ்த்து சொன்னேன் போய் பார்த்துட்டு அப்போ கேட்டால் ஒரு பேட்டி போன ராணுவமாக கண்டுக்கிற கூடாதுங்க போகிற போக்கலை அவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே நீ சொல்கிற நபரே யாருனே உன்னை யாருன்னே தெரிலன்றாங்க இன்றைக்கு கேட்டால் அவர் நாசர் என் நண்பர் நாசர் எனக்கு நண்பர் நான் அவரும் ஒன்றா மாவட்ட இளைஞர் செயலாளர் தான் நாசர் ராத்திரி ஃபோன் பண்ணி அந்த பேட்டியை பார்த்து கேட்டேன் ஒருத்தன் அவெல்லாம் யாருன்னே தெரியலங்க நீங்கள் அவனை போய் கட்டிகிட்டு இருக்கீங்க ஏப்பா இப்படி இருக்கும் ஒரு வர நீ என்னமோ வேறு வழி இல்லாமல் ஆ திமுக எதிர்ப்பேன் அவன் நீங்கள் ஏன் சார் திமுகவை எதிர்க்கிறீங்க அவன் உடனே நீங்கள் எந்த வகையிலையும் திமுகவை எதிர்த்து சாதிக்க போகிறது இல்லை செருப்படி வாங்க போகிறது உறுதி அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது உண்மையான குற்றச்சாட்டுக்களை ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் சொன்னால் எடுக்க அதை விட்டுட்டு திமுக எதுக்குறதுக்கே நான் பிறந்தேன்னா திமுக எதுக்க பிறந்தவன் பல பேர் காணாமல் போயிட்டாங்க காணாமல் காணாமல் போயிட்டா வரலாறுலே நீ வந்து வரலாறு இடம் பிடிக்க போகிறதில்லை நீ எதுக்கும் ஆக போகிறதில்லை அதனால் நீ ஒரு ஆகாத பேர் வழி அடைத்து வாசின்றது என்னுடைய அன்பான வேண்டும் இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தா யூடியூபர் சாட்டை துறைமுகனும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையான கருத்தை திருமாவளம் கொடுத்து ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு அதாவது காங்கிரஸோட யார் குளிர்ச்சி இருந்தாலும் அவங்க வந்து இன துரோகி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ராஜபக்ஷோடைய கை கொடுக்க உனக்கு உடம்பு கூசலையா அந்த கையா ராகுலோட கை கொடுக்க உனக்கு உடம்பு கூசலையா நீ வந்து மாவீர குன்றுவாக உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னாரு அதே சமயம் தான் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பற்றி விமர்சிப்பது இல்லை இமிசா கொடுத்துக்கிறது சவுக்கு சங்கர் காங்கிரஸுக்கு ஆர்வம் மட்டும் இல்ல பிரபாகர் எதிர்த்து கடுமையா பேசிருக்காரு அவரை கை கொடுக்குறாரு உங்க அண்ணன் பிரபாகரே ஒரு கை கூலி எல்டி வந்து தேச விரோத கட்சி அப்படின்னு அப்படின்னு பேசின சீமான் சீமா வந்து சவுக்கு சங்கர்கிட்ட கை கொடுக்குறாரு யோக்கியமா சீமான் வந்து காங்கிரஸ் அதிமுக ஆதரிக்கலையா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆதரிக்கலையா அதனால் அவை ஒரு மானம் கட்ட போய் இந்த ஆட்டை துறை திருமாவளவன் பேசுகிற தகுதி இருக்குது இன்றைக்கு திருமா ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் சனாதனத்தை புரிதலோடு கருத்தில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மகனாக இருக்கார் சீமான் எதுக்குன்னு சொல்லி பார்ப்பான் மதில் மேல் புனையாக பேசுகிறேன் அண்ணாமலை ஆதரிக்கிறான் பிஜேபி எதுக்கு ரெண்டு மதில் மேல் பூனை மதில் மேல் பூனையாக இல்லாமல் முக்கியம் பண்ணுன்னு சொல்கிறார் பாஜக பாசிஸ்ட் கட்சி தான் பாஜக மதவாத கட்சி தான் பாஜக சனாதன கட்சி தான் ஆனால் அவை விட மோசம் காங்கிரஸ்ன்றாரே சரி யார் ஆதரிக்க இசைமானம் கொண்டு வந்துருமா இந்திய பிரதமரா பிஜே ஆர்லேட்டி வேணும்ல நான் என்ன சொல்றேன் ஒருத்தன் இன்னும் துப்பாக்கி கூட வர்றேன் கொள்றதுக்கு ஒருத்தன் கம்போட வர்றான் யாரை மொதல் தடுப்பீங்க யாரை மொதல் தடுக்கிறது

இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடிய தன்மையை இன்றைக்கு காங்கிரஸில் தலைமுறை இடைவெளி விட்டு நேருவின் உண்மையான பேரனாக கொள்ளு பேரன் பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால நாங்கள் ராகுல் பேச்சில் ஒரு மாற்றத்தை காண்கின்றோம் இந்தியா என்பது நாடு அல்ல என்பதை ராகுல் ஒத்துக்கொண்டு பேசுகிறார் இங்கே பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் கொண்டுதான் இந்திய நாடு என்று பேசுகிறார் அப்பொழுது மாநில சுயாட்சிக்கு மரியாதை கொடுக்கணும்னு பேசுகிறார் இங்கே தேசிய இனங்கள் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறது பல்வேறு தேசிய மொழிகள் இருக்கிறது ஆகவே ஒரு மொழி ஆட்சியாக முடியாது என்று பேசுகிறார் ஆகவே புரிதலோடு ஜவஹர்லால் நேருவுக்கு பின்பாக ராகுல் காந்தியின் பேச்சில் மாற்றம் தருகிறது ஆகவே மாற்றத்தை நோக்கி இந்திய ஒன்றியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செல்லும் வெற்றி பெறும் அதை திசை இந்த சவுக்கு சண்டால் இந்த சீமானு இந்த சாட்டை விளக்க மாதிரிலாம் பேசுகிறாங்க நிச்சயம் எடுபடாது நிச்சயமாக ராகுலுடைய இந்த நடைப்பயணம் வெற்றி பெறும் நன்றி